பிறகுது லட்சுமி சேர்ந்து இந்த வீட்டில் அதிர்ஷ்டம் வரப்போகுது நல்ல காலம் பிறகுது நினைச்ச காரியம் முடியுது சத்தோட மாறிக்கணும் நல்லது வரப்போகுது நல்லது வரப்போகுது எந்த குறை வராது குடுக்குடுப்பக்காரங்களோட உலகம் ரொம்பவே மர்மமானது மிரண்டு குறைக்கிற நாய்களோட உக்கிரமான சத்தமும் குடுக்குடுப்பக்காரர்களுடைய வாக்கும் ஊரை மிரள வைக்கும் மராட்டிய மன்னர்கள் தமிழகம் வந்தப்ப மகாராஷ்டிராவிலிருந்து அவங்க கூட இடம்பெயர்ந்து வந்தவங்க தான் குடுக்குடுப்பக்காரங்க ஜக்கம்மா வள்ளியம்மா எல்லையம்மா மாதிரி பெண் தெய்வங்களை வழிபடுற குடுக்குடுப்பக்காரங்களை கணிக்கர்கள்னு இந்திய அரசியலில் குறிப்பிடுறாங்க காட்டு நாயக்கர்களோட ஒரு பிரிவுன்னு சொல்றாங்க நாங்கள் வந்து ஐயா கணிக்கர் சமூகத்தை சேர்ந்தவர் விடையிற காலை மூணில் இருந்து அஞ்சு மணிக்குள்ளோ காலை நாங்கள் வந்து எழுந்து எல்லையம்மன் சாமியை கற்பூரம் ஏற்றி அந்த அம்மாவை வேண்டி அதுக்கு பிறகு வந்து மலையாள பகவதி சாமியை நம்ம வணங்கி அதுக்கு பிறகு வந்து மயான ஹரிச்சந்திர சுவாமியாண்டு போயிட்டு கற்பூரத்தை ஏற்றி அதுக்கு பிறகு ஊருக்குள்ளே வந்து ஒரு அம்மன் கோவில் இருந்தால் ஒரு பிள்ளையார் கோவில் எந்த ஒரு சுவாமியாக இருந்தாலும் அங்கே கற்பூரத்தை ஏற்றி அந்த தெரு வழியாக வீடு வீடாக ஒரு நல்ல வாக்கு சொல்லி அந்தந்த வீட்டு எதிரில் நின்று ஒரு நல்ல வாக்கு சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு காலை நேரத்தில் வந்து அவங்க கொடுக்குற தானியமோ இல்லை ஒரு பணமோ காசோ எது கொடுத்தாலும் ஒரு பழைய துணியை வாங்கினு போய் ஒரு 100, 50, 150, 200 சம்பாதிச்சு குடும்பத்தை நான் காப்பாற்றுறேன் ஒரு மாலையிட்ட மங்கைக்கு பொண்ணாக பிறந்த குடிக்கு பாவம் வயிற்றில் அங்கத்தில் விந்தம் கலந்த மாதிரி ஆனால் பிறந்த ஒரு ஜீவனுக்கும் நிம்மதி இல்லாத வாழ்க்கையாக மூதியவே அடைஞ்சு நிற்குது அந்த மூதியவே ஆகப்பட்டது மாறி போகிறதுக்கு அமாவாசனைக்கு ஒரு கல்யாண பூசி நிற்க கந்துஷ்டி சுற்றி போட்டால் குடும்பத்தில் வந்த குறைகள் தீரும் இன்னொரு தொழில் முறையை பற்றி கூட முன்னேற்றம் ஏற்பட்டு வரும் இன்னும் ஒரு வேலைக்கு போனாலும் வடகிழக்கு திசையில் ஒரு மீசக்கார ஒரு பெரிய அதிகாரி மூலியமாக ஒரு ஆணா பிறந்தவனுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை ஜெயமாகும் இந்த குடும்பத்தில் வந்து ஒரு பாலகன் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கூட ஒரு புத்திர ஸ்தானங்கள் உருவாகும் தெலுங்கு மராட்டி இந்தி கலந்த குடுகுடுப்பக்காரர்களோட கலப்பு மொழிக்கு எழுத்து வடிவம் இல்லை மர நிழல்லையும் பள்ளி மைதானங்கள்லையும் தங்கி நாடோடியா வாழ்ந்த குடுகுடுப்பக்காரங்க இப்போ ஒரு இடத்துல நிலையா தங்கி வாழ பழகிட்டாங்க திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி கோட்டையை சுத்தி இருக்கிற அகழிக்கு பின்புறமா சாலையை ஒட்டி பள்ளிக்கூட தெருவுல இருக்கு குடுகுடுப்பைக்காரர் குடியிருப்பு அதிகாலை 4 மணிக்கெல்லாம் பெரியவங்க குடியிருப்பை விட்டு கிளம்பிடுவாங்க தொழில் முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு வந்து சேர 5 மணி ஆகிடும் அதுக்கப்புறம் தெரு களகட்டுது கூடி விளையாட பெண்கள் கதை பேசிக்கிட்டே துணிகளை வெட்டி சுருக்கு பைகளை தைக்க தொடங்குறாங்க தெருவுல அலைஞ்ச களைப்பை விரட்டிட்டு ஆம்பளங்கள்லாம் கோயில் முகப்புல கூடி ஊர் உறவு விவகாரங்களை எல்லாம் பேசுறாங்க கலகலன்னு இருக்கு குடுகுடுப்பக்காரங்க தெரு அறுபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி புதரா கிடந்த இந்த இடத்துல தற்காலிக குடில் அமைச்சு தங்கினாங்க இவங்க மூதாதைகள் அரசு காலப்போக்கில் அந்த இடத்துக்கு பட்டா கொடுத்துருச்சு குடிசைகள்லாம் இப்போ கார வீடுகளாக மாறிடுச்சு வாழ்க்கை நிறைய மாறியிருக்கு ஆனாலும் இப்போவும் மூத்த ஆண்களுக்கு குடுகுடுப்பை தான் வாழ்க்கையாக இருக்கு என் தாயே சரஸ்வதியே சமய புறத்தாலே சாம்பிராணி வாசகியே எல்லையில் பிறந்தவளை எரமகட காவு கொண்டவளை மலையாள பத்திரகாளி இந்த தென்னந்தெருவில் 4 மூலையில் நல்ல ஒரு வாக்கு சொல்லு இந்த நேரம் அந்த காலத்தில் ஆம்பளைங்க குடுகுடுப்பையோட வாக்கு சொல்லி யாசகம் பெற பெண்கள் ஊசி நூல் எடுத்துக்கிட்டு தெரு தெருவா போய் பழைய துணிகளுக்கு கிளிசல் தச்சு தந்து உணவையும் பயன்படுத்தாத துணிகளையும் வாங்கிட்டு வருவாங்க அதுதான் அவங்க வாழ்வாதாரம் சொல்லுமா என் பேர் வள்ளியம்மா எங்களது ஆரணி
நாங்கள் குடுகுடுப்பாக்காரர். எங்கள் காலத்தில் முன்ன எங்கள் மாமியார் மாமியாருக்கு மாமியார் அவங்க எல்லாம் அந்த மரத்துக்கீழ தங்குறது. நாங்கள் அந்த நேரத்தில் நமக்கு எந்த விவரமும் தெரியாது. அங்கே போய் ஒரு 7 மணி 8 மணி ஒரு கஞ்சி குடிச்சிட்டு நம்ம தெரு தெருவாக போய் புடவை இல்லையா தைப்போன்னு நம்ம குரல் கொடுப்போம். அவங்க ஒரு பய துணி கொண்டாந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. நம்ம இது மாதிரி கீஞ்சி போய் இருந்தாக்கா தைச்சு அவங்களுக்கு கொடுத்தாக்கா 1 ரூபா 2 ரூபா கொடுத்தாக்கா அது வந்து நம்ம ஜீவனம் பண்ணுவோம். ஆமாம், கொஞ்ச நாளில் இந்த பை தைச்சிக்கின்னு இருந்தோம். இந்த பை கூட இப்போ சரியாக வியாபாரம் இல்லை. இப்போ சின்ன சின்ன வியாபாரம் பண்ணுறோம். இப்போ கொஞ்ச நாளில் இப்போ குடம் வியாபாரம் பண்ணின்னு இருக்கிறோம். பிளாஸ்டிக் குடம் மோரம் அதெல்லாம் எடுத்துன்னு ஒரு வலையில் போட்டு தலைமையில் எடுத்துன்னு போகிறோம். ஊர் ஊராக சுற்றுறோம். தலைமுறையாக ஒட்டியிருந்த அழுக்கு வாழ்க்கை மாறி நல்ல உடை நல்ல உணவுன்னு அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்திருக்கு குடுகுடுப்பைக்காரர் சமூகம். பூனை கீரின்னு கட்டற்ற உணவு பழக்கமும் இப்போ மாறி இருக்கு. குடுகுடுப்பைக்காரங்க நம்ம சின்ன வயது ஞாபகங்களில் அச்சம் தரக்கூடியவர்களாகவே இருந்திருக்காங்க. அவங்க சொல்லிட்டு போகிற வார்த்தைகளில் தூக்கத்தை தொலைச்சிட்டு அதிகாலையில் அவங்களை அழைச்சி பணமும் உணவும் தந்து வார்த்தைக்கு பொருள் கேட்குற அம்மாக்கள் இப்பவும் கிராமங்களில் இருக்காங்க. கைரேகை பார்க்கறது, துஷ்ட சக்திகளை விரட்ட எந்திரம் பண்ணி கொடுக்கறதுன்னு காலத்துக்கேற்ற மாதிரி குடுகுடுப்ப தொழில் மாறிடுச்சு. நிரந்தரமாக ஒரே இடத்துல தங்க பழகினதாலையும் இணைஞ்சு வாழ்றதாலையும் இந்த மக்களோட வாழ்க்கை மாறியிருந்தாலும் மரபுகளை இந்த மக்கள் விட்டு கொடுக்கல. எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் இவங்க தங்களுக்குள்ளேயே பேசி தீர்த்துக்கிறாங்க. நாட்டாமை தலைவர் செயலாளர்னு ரொம்பவே நேர்த்தியா நிர்வாக அமைப்பை உருவாக்கி வச்சிருக்காங்க. தெருவுக்குள்ள யாரும் மது அருந்திட்டு வரக்கூடாது. அதே மாதிரி காதல் திருமணம் செஞ்சுக்கிறதும் கடுமையான குற்றம். ஒரே சமூகமானாலும் குறிப்பிட்ட பிரிவுல மட்டும்தான் பெண் எடுக்கணுங்கிற கட்டுப்பாடு இப்பவும் தொடருது. ஒரு காலத்துல சின்ன வயசுல பெண்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிற வழக்கம் இந்த மக்கள் மத்தியில இருந்துச்சு. இப்போ அந்த பழக்கமும் முழுமையா மாறிடுச்சு. குடுகுடுப்பதான் இவங்களோட மிகப்பெரிய மூலதனம். வெள்ளருக்கு கட்டைய குடைஞ்சு மேலே மாட்டுத்தோல் அல்லது உடும்புத்தோல் கட்டி அவங்கவங்களே குடுகுடுப்பை செஞ்சுக்கிறாங்க. மற்றவங்க யாரும் குடுகுடுப்பைய தொடுறத கூட அனுமதிக்கிறது இல்லை. கிடைச்ச நிழல்ல தங்கி வாக்கு சொல்லி மக்கள் கொடுக்கறத வாங்கி வாழ்ந்த இந்த மக்கள் இப்போ மற்ற மனிதர்களைப் போல கண்ணியமா வாழ பழகிட்டாங்க. பெண் குழந்தைகள் பள்ளிக்கூடம் போறாங்க. மொழியை தவிர வேற எதுலேயுமே பழைய பழங்குடி வாசனை இல்லை. தாஸ் 11ஆம் வகுப்பு படிக்கிறாரு. பிரமாதமா சிலம்ப சுத்துறாரு. மாநில அளவு போட்டிகளில் பங்கேற்று நிறைய பரிசுகளும் வாங்கியிருக்கார். ஆனந்தராஜ் கால்பந்து வீரர். ரமேஷ் தடகளத்தில் பதக்கங்கள் வாங்கியிருக்கார். ஆனாலும் எல்லாருக்கும் அடுத்த கட்ட நகர்வுக்கு தடையா இருக்கு சாதி சான்றிதழ். அப்ப வந்து படிக்கிறதுக்கு மூடு வரல, அது வந்து அப்படியே விட்டுட்டோம். இப்பத்துக்கு வந்து பசங்க எல்லாம் பெருசான பிறகு படிக்கிறதுக்கு விட்டோம். நம்ம காலம் போயிடுச்சு. பசங்க படிக்கிறதுக்கு விட்டோம்னாக்கா 12ஆவது படிக்க படித்தாங்க, 10ஆவது படிச்சிருக்காங்க, காலேஜுக்கு போயிருக்காங்க. அப்படியெல்லாம் படித்தா கூட இப்போ போய் நேராக போய் அங்கே ஆஃபீஸில் போய் கேட்டாக்கா ஜாதி சான்றிதழ் வேணும் அப்படின்றாங்க. சார் இல்லைன்னு சொன்னாக்கா அப்போனா உங்களுக்கு இல்லைன்னு திருத்துறாங்க. மேலும் மேலும் படிக்கணும்னு ஆசையாக இருக்குது. இப்போ நாங்கள் படித்தா என்ன பண்ணுறது? அதனால் இப்போ ஜாதி சான்றிதழ் இல்லை, நாங்கள் படித்து வந்து என்ன பண்ணுறோன்னு பாதி பேர் நில்ட்டாங்க கூட. அதனால் நாங்கள் படிக்கணும், எல்லாருமே நில்ட்டா எப்படி? ஒருத்தராவது வேலைக்கு போகணும்னு எல்லாருக்கும் தான் வேலைக்கு போகணும்னு ஆசை. ஆனால் யார் வேலையும் யாரோட ஆசை நிறைவேற மாதிரி இல்லை. எங்கள் அக்கா எங்கள் அண்ணங்கள்லாம் படிக்காத நேரத்தில் அவங்களாம் கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனால் நாங்களும் அதே வேலை செய்யணும்னு ஆசைப்படல. நாங்களும் எங்கள் அம்மா அப்பா கல்யாணம் பண்ணிட்டு கொடுத்துட்டாங்க. நாங்களும் இந்த அதே வேலைக்கு வரக்கூடாது. அதே மாதிரி எங்கள் அம்மா மாதிரி படிக்க தைக்கக்கூடாது, வியாபாரத்துக்கு போகக்கூடாது, எந்த தொழிலுக்கும் போகக்கூடாது. நாங்களும் வேலை செய்யணும்னு எங்களுக்கும் ஆசையாக இருக்குது. எங்களுக்கு எங்கள் வாழ்க்கை மாறணும்னா எங்களுக்கு ஜாதி சான்றிதழ் வேணும். எங்கள் அப்பா படிக்க வச்சு என்ன பெரிய ஆளாக்கணும்னு நினச்சார். ஜாதி சான்றிதழ் இல்லாதனால அது கிடைக்கல. இல்லை நம்ம ஆசையாவது நம்ம பிள்ளைக்கு படிக்க வச்சு நல்ல ஒரு பெரிய ஆளாக ஆக்கலாம்னு சொல்லி நாங்கள் நிற்க வச்சிட்டோம். எங்கள் அப்பா காலமாயிட்டார். இப்போ நான் வந்து புடுபுடுக்கார வேலையை எடுத்து இதே தொழில் சம்பாரிச்சிக்கின்னு அவருக்காவது ஒரு நல்லது செய்யலாம்னு சொல்லி அவருக்கும் ஒரு எஸ்எல்சி படிக்க வச்சேன். என்ன படிக்க வச்சு நல்லா ஆள வைக்கணும்னு நினைச்சார். ஆனால் நான் 10ஆவதுக்கு நல்லா படிச்சுன்னு இருந்தேன். ஜாதி சான்றிதழ் இல்லாதனால என்னால் படிக்க முடியல, எந்த ஒரு வேலையும் போகவும் முடியல. இப்போ அதே மாதிரி எங்கள் தாத்தா தொழில் எங்கள் அப்பா செஞ்சுருந்தார். எங்கள் அப்பா தொழில் அதே தொழில் நானும் இப்போ எடுக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஏன் இந்த இதே இந்த மாதிரி வயசு பசங்க நிறையா பேர் இருக்கிறாங்கோ. ஆனால் இதே ஜாதி சான்றிதழ் இல்லாதனால இப்போ நம்ம மாதிரி ஒரு 20 பேர் 30 பேர் இதே ஜோசியம் பார்க்க சுற்றிட்டுறாங்க. நம்ம முன்னோர் காலத்தில் எப்படியோ ஒயிஞ்சு போச்சேன்னு நாங்கள் விட்டுட்டோம். இப்போனா இந்த காலத்தில் நாகரிக காலத்தில் பசங்கன்னா ஒரு வேலை செய்யட்டும் அப்படின்னா அதுக்கு தான் பாடுபடுற மாட்டோம். வேற எதுக்கும் இல்லை சார். நம்மளுக்கு எதுவும் சொத்து சுகம் வேணாம். படித்து ஜாதி சக்கிட்டு அங்கே போய்கிட்டும் நம்ம காலம் போயிட்டு அங்கே தான் நல்லா இருக்கணும். அப்போ அவங்களுடைய கையெடுத்து கும்பிடும்.
ஜெய்பீம் படம் இருளர்கள் சந்திக்கிற பிரச்சனைகளை விரிவா பேசுச்சு. இருளர்களை போலவே வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நகர முடியாம தவிக்கிற குடுகுடுப்பக்காரங்க பத்தி பேச யாருமே இல்லைங்கிறது தான் சோகம். கன்னியாகுமரியில வசிக்கிற குடுகுடுப்பக்காரங்களுக்கு கணிக்கர்கள்னு பழங்குடி சான்றிதழ் கொடுக்கிற அரசு ஆரணியில வசிக்கிற குடுகுடுப்பக்காரங்களுக்கு தர மறுக்குது. இந்த குடியிருப்புல வாழ்ற 50 குடும்பங்கள்ல ஒருத்தருக்கு கூட சாதி சான்றிதழ் வழங்கப்படல. பல நூறு வருஷங்களா மத்தவங்க கிட்ட கை நீட்டி யாசகம் வாங்கி பழகின சமூகம் விழுந்து எழுந்திருச்சு. தன்னை மாத்திக்கிட்டு பொது சமூகத்துல கலக்க போராடுது. அரசு கிட்ட சலுகையோ உதவியோ இவங்க கேட்கல. இவங்க கேட்கறதெல்லாம் சாதி சான்றிதழ்ங்கிற உரிமை. தங்களை குடுகுடுப்பக்காரன் அங்கீகரிச்சு பழங்குடி சான்றிதழ் தரணும்னு கேட்கிறாங்க. நிறைய கனவுகளோட இந்த குடியிருப்புல தவிக்கிற பிள்ளைகளுக்காகவாவது அரசு கருணை காட்டணும்.